ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். நீங்கள் பன்னீர் வாங்கினீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டா பசங்க இதே மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 முந்திரி, 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஃபுல் க்ரீம் பால் எடுத்து தண்ணி ஊற்றாமல் காசி நல்லா ஆடையோட 1/2 கப் அளவு எடுத்துருக்கங்க. அதையும் சேர்த்து நல்லா ரைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வாசனைலாம் போயாச்சு. இப்போ இதில் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றிக்கிறேங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு மூடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி இதில் போட்டு விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் 4 டேபிள் ஸ்பூன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். சுவையான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சிங்க. நல்லா சாஃப்டான சப்பாத்திக்கு இந்த பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு சப்பாத்தி சாப்பிட்ற குழந்தைங்க கூட இந்த கிரேவி வச்சு கொடுக்கும்போது வேணான்னு சொல்லாமல் திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா தாங்க செய்வாங்க. ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் கிரேவியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.